வெல்கம் டு சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது ஆட்டுத்தலை எப்படி நம்ம சமைக்கிறது, ஆட்டுத்தலை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்குவோம். நம்ம கட் பண்ண போகிறதில்ல, இது வந்து மட்டன் மாஸ்டர் அவர் தான் வந்து கட் பண்ண போகிறாரு. ஃபஸ்ட்டு கொம்பை கட் பண்ணிட்டாரு. கொம்பை கட் பண்ணிட்டு நீங்களே பாருங்கள் அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டுத்தலை கட் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சென்டரில் உள்ள மூளை இருக்குல்ல, அது கலங்காமல் கரெக்டாக எடுப்பார். தேவையில்லாத எலும்பெல்லாம் அழகாக நீக்கிடுவார். எப்படி கட் பண்ணுறாருன்னு நீங்களே பார்த்துக்குங்க. சில ஏரியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆட்டுத்தலையை அப்படியே முடியோட போட்டு நெருப்பில் வாட்டி எடுக்கிறாங்க. அது வந்து அந்த ஸ்மெல்லே ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் சுடுதண்ணி சுட வச்சு முடியை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா மூளையில் வந்து எந்த டேஸ்ட்டு ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. இப்போ நம்ம ஆட்டுத்தலையை வாங்கி கழுவி எடுத்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், கருவேப்பிலை பச்சை மிளவா, 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், உருளைக்கிழங்கு தேவைப்பட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 2 தேங்காய் பால் அரைமுடி இதுவும் நீங்கள் தேவைப்பட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தேங்காய் பால் இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ பட்டை கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். குக்கரை நம்ம ஹீட் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கிராம்பு, பட்டை, ஏலம் இதெல்லாம் சேர்த்துக்குங்க. கிராம்பு பட்டை ஹீட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக கருவேப்பில, அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுக்க வெங்காயம், வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் இந்த சேர்த்து வந்து உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் குயிக்காக வேகும். வெங்காயத்தை நல்லா வதங்கி எடுத்துக்கிட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 கரண்டி சேர்க்குறோம். இது வந்து ஆட்டுத்தலை பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோ இருக்கும், அதனால் வந்து 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை வந்து நல்லா பரட்டி விடுங்க. இது கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறோம். இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கறி குழம்பு நல்லா பார்க்குறதுக்கு செக்கச்சவேன் இருக்கும். அதனால் நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி போடுங்க. இந்த தலை வந்து 1 கிலோக்கு மேலே இருக்கும், அதனால் நம்ம அதிகமான மிளகாத்தூள் போட்டோம். இப்போ நறுக்கி வச்சுக்க தக்காளியையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துருக்கோம். மஞ்சள் சேர்த்துட்டு இப்போ நறுக்கி வச்சுருந்த அந்த தலைக்கறி பீஸ் இருக்குல்ல போட்டு நல்லா மசாலா வர வர பெரட்டி எடுத்துங்க. இப்போ வந்து நல்ல மசாலாவில் நம்ம பெரட்டியாச்சு. பெரட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து சீரகப்பொடி 4 கரண்டி சேர்க்குறோம். இது வீட்டில் அரைச்ச மசாலா தான், அதனால் இதில் வந்து சீரகம், மிளகு, மஞ்சள் எல்லாம் சேர்ப்பாங்க. இது வந்து 4 கரண்டி சேர்க்குறோம். அதுக்கப்புறம் 1 கரண்டி மல்லித்தூள் சேர்த்துட்டு உப்பு போதுமானு பார்த்துங்க. உப்பு பார்த்தாட்டி நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்தாச்சு. தேங்காய் பால் மேற்கனவே பால் பிழிஞ்சி வச்சுருந்தோம்ல, அதை இப்போ சேர்க்குறோம். இதில் வந்து தண்ணி பத்தலைன்னா தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி பத்த அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா உப்பு பாருங்கள் பத்தலைன்னா போட்டுக்கலாம். இது வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம கறி வைக்கிறோம்ல அதோட கரெக்டான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் குக்கரை போட்டு விசில போட்டு 4 சவுண்டு வச்சு இறக்கிட்டீங்க அப்படின்னா தலைக்கறி உங்களுக்கு நல்லா வந்து சூப்பராக இருக்கும். எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காத இது எந்த ஐட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் குயிக்காக வேகும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் 2 விசில் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இது 4வது விசில் வந்துருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஹீட் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தலைக்கறி போய் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நண்பர்களுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் சந்திப்போம்.